வெல்கம் டு PUBG லைட் தமிழ்நாடு சேனல். அதை உங்க பிரசாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம்ல பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்கோல்ல 19 கிலோ எடுத்த ஒரு சூப்பர் கேம்ல தான் பார்க்க போகிறோம். எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30K சப்ஸ்கிரைபருக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30K வந்ததுக்கு 20 கிலோ எடுத்துகிட்டு ஒரு கேம்ல போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். பட் எல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 கிலோ எடுக்க முடியல. ஸோ அதனால இந்த கேம்ல போடலாமே அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த கேம்ல உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டுருக்கேன். இதேமாரி கேம்லேயே கமெண்ட்ரியோட தமிழில் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் நீங்கள் உங்கள் கூட பிள்ளைக்கான ஆளில் பிடிச்சவங்க. இப்போ அப்படியே கண்டினியூ பார்த்தீங்கன்னா கேம்ல பற்றி பேச ஆரம்பிப்போம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டேடியம்ல இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒருத்தர் நாக் ஆகிட்டான். முடிஞ்ச அளவுக்கு அது துட்டு கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அது துட்டு ரஜின், அவன் மூணு பேர் தான் இருப்பாங்க. இன்னொருத்த பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அடுத்து ஒரே இடத்துல நின்றுருக்கு லெஃப்ட் சைடு. அவனையும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி வச்சு அடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு மட்டும் அவன் டீமெட் வரானா என்னென்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வர மாதிரி தெரியல, இப்போ தான் அவனுக்கு லூட் அடிச்சிருக்கானு பிஸியாக கீழே. ஸோ இவன்ட் எதாவது கண்டு கிடையாதான் பார்க்கலாம். உசி இருக்கு, உசிக்கான புல்லட் இங்கே இருக்குது, புல்லட் எடுக்க போகிறோம். உசிக்கான புல்லட் அண்ட் ஹெல்மெட் இருக்குது. ஓகே சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடிச்சிடறான் அவனை. ஆட்டா பாவி, ஒரு புல்லெட்டு கூட மேலே படல, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, இந்த டைம் எழுத்து விட்றலாம். எனக்கு என்னமோ உசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வராத மாதிரி இருக்குது வாட்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எம்பி ஃபைக்கே மறுபடியும் எடுத்துக்க போகிறேன். எனக்கு இந்த இடத்துல உசி பிடிக்கல. எம்பி ஃபைக்கே இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து அதே எடுத்துக்கிறேன். ஓகே, பின்னாடி போயிடுச்சு எடுத்துக்கிறேன். எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டீமெட் வந்து கண்டிப்பாக என்னை வந்து எப்படி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வெயிட் பண்ணிட்டுருப்பானுங்க நம்மளை அடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் தயாராக இருக்கணும். ஓகே, சவணமும் எடுத்து வச்சுட்டேன். ஏகேம் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையில், பட் ஆனால் கிடைக்குமான்றதை பார்ப்போம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே போய் பார்ப்போம். ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுது. ஸோ கீழே தான் இருக்கான், ஃபுட் ஸ்டெப்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகே, அந்த கிரௌண்டில் தான் கீழே தான் இருக்கான். அப்படியே போய் மூவ் பண்ணி முடிச்சிடலாம். அப்படியே லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிவிட்டு அடிச்சு அவனும் நல்லா மூவ் பண்ணான். பட் ஆனால் அக்யூரேட்டாக நம்மளை அடிக்கவே ஒரு புல்லட் கூட மேலே படல. அவனை ஈஸியாக நம்ம சிம்பிளாக முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு லோட் பண்ணிக்கலாம் கண்ணெல்லாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் டீமெட் வந்து நம்மளை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா கவருக்கு ஒரு இடத்துக்கு வந்துடணும் ஃபஸ்ட்டு. ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் அமைதியாக சவுண்டு வாட்ச் பண்ணினா தெரியும் அவன் டீமெட் யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சவுண்டு வச்சு ஈஸியாக மூவ் பண்ணி அடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஸோ ஆனால் பட் ஆனால் எங்கே இருக்கான்னு கரெக்டாக எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இங்கே லூட் அடிச்சிக்கலாம்னு அடிச்சிட்டுருக்கேன். காமௌண்ட்டுக்கு பின்னாடி தான் எனிமி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, அந்த காமௌண்ட்டை தாண்டி குச்சே போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குள்ள தெரியுது. அது பாட்டு. ஸோ பாட்டை எதுக்கு விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக அடிச்சுட்டு முடிச்சு விட்டுலாம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணிச்சு, 4 கில். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டீம் எடுத்து தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. இன்னொரு பாட்டு தான் இந்த பக்கம் இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சு விட்டுலாம். ஓகே, இந்த இடத்துல அவ்வளோதான் ஓவர். பிளேயரும் யாருமே இல்லை. மூணு பிளேயர் அடிச்சிருக்கோம், இப்போதைக்கு 2 பாட் அடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதுனால இங்கே இருக்க கார் எடுக்கிறது வந்துட்டு ரோட்டிட்டேன். ஸோ கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வில்லேஜ் பக்கம் தான் போனேன். ஸோ வில்லேஜ் பக்கம் போனால் எனிமி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். போகலை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு. ஸோ இதுக்கு மேலே பாட்டை நம்ம அடிக்க போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் வரதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்லேயே மொத்தம் 4 பாட்டு அடிச்சிருந்தோம், 15 பிளேயர்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல கேம்ல தான், 4 பாட்டு தான், மீதி 15 பிளேயர் தான். இப்போ 3வது பாட்டு நம்ம கில் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு பாட்டு அடிக்க போகிறோம், அது இந்த இடத்துல அடிக்க போகிறோம் பாருங்க நீங்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளேயர் இருக்கான், அவனுக்கு ஒரு ஜிகில் மூவ்மெண்ட் கூட அடிப்போம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் நவுந்து தான் ஜிகில். ஸோ இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி அடிச்சாச்சு. அடுத்து இவன் டீமெட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இவன் ரிவ்யூ பண்ணுறது யாராச்சும் வந்தாங்கன்னா அவன் அடிக்கிறதுக்காக. ஸோ கவர்லேருந்து அடிக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இந்த வீட்டுக்கு பின்னாடி நான் கவர்லேருந்து அடிக்க போகிறேன். எதுக்கும் உள்ளே போயிடலாம். ஓகே, உள்ளே போயிட்டேன். இந்த ஷார்ட் கன் தூக்கி போட்டு ஏகேம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கன்று தான் தேவை. எஸ்ட்ரோலுக்கு இருந்திருந்தால் கூட நான் மாற்றிருக்க மாட்டேன். பட் அந்த ஷார்ட் கன்றதுனால தான் ஏகேம் எடுத்துக்கிட்டேன். அவன் டீமெட் யாரோ வந்துட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டு கிரேனடு குக் பண்ணுற குக் பண்ணிட்டான் பாருங்கள். சிம்பிள் காட்டுது கிரேனடு போட்ட மாதிரி. பட் ஆனால் கரெக்டாக விழுவில். நமக்கு லெஃப்ட் சைடு தான் ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த காமெண்ட் பின்னாடி தான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் சுற்றிட்டு நான் போகிறேன். பட் அவன் பார்த்தீங்கன்னா நம்மளை கவனிக்கவே இல்லை ஃபுட் ஸ்டெப்ஸ் ஒழுங்காக. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடி வாங்கிட்டா, நாக் ஆகிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடிக்கிறேன். பட் ஆனால் ஒரு பிள்ளட் கூட மிஸ் அதாவது பார்த்தீங்கன்னா படவேல எல்லாம் மிஸ் ஆகிட்டே தான் இருக்குது. தூரமாக இருந்தால் கூட அடிச்சிருவ மாட்டேது. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்குள்ள அடிக்கிறதா கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. ஸோ ஓகே, பார்த்து ரொம்ப வச்சுக்கலாம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 8 கிலோ பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் டீமெட் இன்னொருத்த உள்ள தடுமாறுவான். அவனை எப்படி எப்படி தூக்குறோம்னு பாருங்கள். ஜன்னலோட சந்தில் விட்டு அடிச்சாச்சு அவனை. ஓகே, ரைட், இங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுது இந்த எடுத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கிரேனடு மேலே குக் பண்ணிடலான்னு போட்டேன். ஏன்னா எதார்த்தமாக கிரேனடில் மாட்டி சாப்பிட்டோம் அப்படின்னு தான் மேலே தூக்கி போட்டேன். பட் ஆனால் அதில் மாட்டில். ஸோ எப்பயும் போல தான், எப்பயும் வந்து கரெக்டாக நம்ம கிரேனடு குக் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருந்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா சந்தில் விட்டு முடிச்சாச்சு. 9 கில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு பாட்டு உங்களே தெரியும் நினைக்கிறேன், உள்ளே ஓடுச்சு. ஸோ அதையும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிட்டுருக்கேன். அதுக்கு லூட் அடிச்சிக்கலாம். ஓகே, அந்த பாட்டு வந்து வர மாதிரி தெரியல, லூட் அடிச்சிக்கலாம். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சரி பாட்டு போயிடுச்சுன்னு லூட் அடிக்கலான்றது தான் திடீர்னு அந்த பாட்டு மறுபடியும் உள்ளே வருது. ஒழுங்காக லூட்டு கூட அடிக்க விட மாட்டேது. அந்த காண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வச்சு அழுத்த அழுத்தியாச்சு. ஆளாக பார்த்தீங்கன்னா 10 கில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டோட கில்லே முடிஞ்சு இதுதான். அவ்வளோதான், இந்த 4 பாட்டு தான். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே பிளேயர் தான். ஒரு கார் வர சவுண்டு உங்களுக்கு கேட்குதா?
எஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டவர் அடிச்சிட்டோமா, பாட்டவர் நாலு வந்துருச்சு, இதை பார்த்தோன்னா மக்கள் செலுப்பு ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த கார் சேசிங் ஃபைட் ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காருக்கார வேறு டேட் அடிக்க போகிறோம். ஸோ அந்த சம்பவம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஒரு சோலோ பேஸ் தான் காரில் வந்து சும்மா வளம் வந்துட்டு இருக்கான், சுற்றி பார்க்குறான் யார் யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்துருப்பா நட்டுது. பட் ஆனால் யார்கிட்ட வந்திருக்கோன்னு தெரியாமல் வந்துட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சு விட்டுலாம். ரெட் ஜோனாக போட்டாங்க அவன் பார்த்தீங்கன்னா ரெட் ஜோனுக்கு பயந்து ரோஸ் கலர் வீட்டுக்குள்ளே ஓடினா. அந்த வீட்டுக்குள்ளே முடித்தோமா இல்லை எப்படி முடித்தோம் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஓகே ஓடிதான் தப்பிச்சிட்டான், ஒரே ஒரு புல்லட் ஒன்று தான் மேலே பட்டுச்சு, இது எல்லாத்தையுமே தப்பிச்சிட்டான். ஓகே இங்கேயும் இல்லை, ரைட் சைடு பார்க்குறேன், ரைட் சைடும் இல்லை. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறான், எங்கே இருக்கானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேலே போயிருப்பான்னு நினைக்கிறேன், மேலே போகலையும் கொஞ்சம் ஃபயர் பண்ணிகிட்டே மேலே போகிறது நல்லது. எடுத்தோன்னே அப்படியே ஃபயர் பண்ண படிக்கிட்டு இருந்தால் அடி வாங்கட்டுன்னு. பட் ஆனால் அவன் படிக்கிட்டு இல்லை. ரூமுக்குள்ளே இங்கே இருப்பானா அப்படின்னு சொல்லி பார்த்தேன், இங்கேயும் இல்லை. ஓகே ஏகேஎம்க்கு புல்லட் இருக்குது, அப்படியே பார்த்தீங்கன்னா புல்லட் தேவையான எடுத்துக்கலாம், புல்லட் தேவைன்னு எடுத்துகிட்டு வச்சு. அவன் எங்கே இருக்கான்னு பார்த்தா ஃபுட்ஸ்டெப்ஸ் கீழே காட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா புத்திசாலித்தனமாக ஒளிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காருக்கு பேர் வந்து ஒழிஞ்சிருக்கான். யார் பேர்னா லோகேஷ். லோகேஷ் தப்பு பண்ணிட்டீங்களே, லோகேஷ் செத்துட்டீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 கிலோ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இன்னும் நாலு இல்லாமல் 9 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 9 பேரில் 8 கிலோ நம்ம தான் எடுக்க போகிறோம், சூப்பராக இருக்குல்ல. ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அடுத்த இடத்துக்கு போனால் தானே உங்களுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்லேயே கொடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகணும், ஏன்னா வந்து அலைவில் ஆள் கம்மியாக இருக்காங்க, கில்லு கம்மியாக போடக்கூடாதுன்ட்டு நான் வேகமாக போயிட்டுருக்கேன். அப்படி போயிட்டுருக்கேன், சேம் டைமில் உங்களுக்கு முன்னாடி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் உடையாந்துட்டுருக்கானுங்க. காரில் இப்படி ஒருத்தன் தூக்கலாம் நினச்சா தூக்க நினச்சவன் தப்பிச்சிட்டான், எதிர்பார்க்காத ஒருத்தன் மாட்டிட்டான். ஓகே நமக்கு என்ன எண்டில் ஏதோ ஒரு கில்லு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக் பண்ணியாச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு பின்னாடி தான் இருக்கான். அப்படியே ஃபயர் பண்ணிகிட்டே போயிட்டு அவனை அடித்ததில் பார்த்தீங்கன்னா வீக் ஆகிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவனும் தாம்சன் எடுத்து அடித்தான், நானும் தாம்சன் எடுத்து அடிச்சு முடிச்சு விட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கில்லு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, 13 கில்லு அவனை அடிச்சுட்டு அந்த இடத்துல லூட்டு ஓடிக்கல. நான் பார்த்தீங்கன்னா கண்ணு லோடும் பண்ணல, உள்ளே வந்து ஃபஸ்ட் உடனே கவருக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஓப்பன் இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் எடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல நின்றுட்டு கண்ணை லோடு பண்ணிட்டு லூட் அடிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக இன்னொருத்த வந்து ஈஸியாக நம்மளை அடிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களை அடிச்சுட்டு உடனே கவர் இருந்தால் கவருக்கு வந்துட்டு சேஃபாக இருந்துட்டு தான் உங்களோட வேலையெல்லாம் பார்க்கணும். லோட் பண்ணுறதும் சரி, இருந்து ஹீல் பண்ணுறதாலும் சரி, லூட் அடிக்கிறதும் சரி, அப்புறம் தான் முடிவு பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல அவ்வளோ தான் முடிஞ்சு, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் வழியாக. அப்பயும் யாருமே தெரியல. சென்ட்ரோடு பக்கம் இங்கே வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க. அப்படியே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கார் விட்டு ஏற்றி இன்னொருத்தன் தப்பிச்சிட்டான், இன்னும் 3 பேர் கூட இருப்பானுங்க. ஸோ சொல்ல முடியாது. ஓகே பார்ப்போம் ஃபுட்ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி தான் கேட்டது. ஓகே அப்படியே சுற்றிட்டு போய் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அவனும் என்ன மாதிரி யோசிக்கிறான், கரெக்டாக ஃபுட்ஸ்டெப்ஸ் பார்த்து விளாட்றான்னு நினைக்கிறேன். அவனை நான் பார்க்க முடியல, அவனும் என்ன மாதிரி இந்த பக்கம் அப்படியே மூவ் பண்ணிட்டுருக்கான் ஆப்போசிட்ல. ஓகே இப்போ வந்து ஜாக்குள்ள தான் இருக்கான்னு நினைக்கிறேன், உள்ளே போய் அடிச்சிடலாம். உள்ளே போயிட்டு அப்படியே ஃபயர் பண்ணுறான், காட்ட மாதிரி ஃபயர் பண்ணுற மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உள்ளில் வெளியே இருந்திருக்கான், என்னடா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடன்னு அடிச்சாச்சு. பி ப்ரோ கேமர் வைட்டியா? ஓகே ஏதோ யூடியூப் சேனல்காரனா கூட இருக்கலாம். ஓகே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கண்ணில் லோட் பண்ணிட்டு ஓடிடுவோம், ஏன்னா பின்னாடி ஒருத்தர் நல்லா ஃபயர் பண்ணால் அவன் மாட்டிக்கூடாது. சரி ஓகே இந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பினா போதும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். கிளம்புறது தான் தெரியுது, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நாக் பண்ணோம், அப்படியே நாக்கில் இருந்திருக்கான், ரிவ்யூ பண்ணி தூக்கி விட்டுட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏகேமில் புல்லட் பட்டவொன்னே பார்த்தீங்கன்னா அவன் நாக்காயிட்டான் மறுபடியும். ஸோ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான், ஸ்மோக்கில் போய்ட்டு கவர் எடுத்துக்கிட்டான். ஸ்மோக்கில் கவர் எடுக்கிறேன்னா ஏதோ கவருக்குலாம் இடம் இல்லை, ஸ்மோக்கில் போய் மறைஞ்சிட்டான். இப்போ வெளியே வந்தாலே பார்த்தீங்கன்னா அவன் அசால்ட்டாக தூக்கியாச்சு, இப்போ 16 கிலோ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைலைட் காமெடி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேன், மீதி 3 பேர் நான் இல்லாமல் இருக்காங்க. அந்த 3 பேருமே ஒரே ஸ்குவாட் தான். இப்போ நம்ம ஒரு ஸ்குவாடில் 3 பேர் மட்டும் கடைசி ஜோனில் இருக்கோம் அப்படின்னா நம்ம 3 பேரும் ஒட்டுக்கா காரில் சுற்றிட்டு இருப்போம். நம்மள்கிட்ட ஒரு கார் இருந்தால் அவங்கள்ட்ட காரு இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒரே ஸ்குவாடு, ஒட்டுக்கா இருந்தால் கூட என்னை அடிச்சிடலாம் கார் இல்லைனாலும். அவனுக்கு தனித்தனியாக போய் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணாங்க, அவனுங்க எப்படி சாரானுங்கன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தேவையான லூட் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து லூட்டுன்றது பெருசாக அந்த பெயின் கிளர் தான் தேவைப்படும், பெயின் கிளர் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பெயின் கிளர் 10 வச்சுருக்கேன் அந்த மேட்ச்சில். ஸோ பட் ஆனால் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறதில்ல, இதுக்கு மேலே. ஸோ அவனுங்களை அடிக்க போகிறோம், இப்போ எப்படி அடிக்கணும்னு சொல்லி நீங்களே பாருங்கள். கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்ட ஜோனுக்குள்ளே போயிட்டு ஏன்னா தனித்தனி தான் இருப்பானுங்க. ஸோ ஒரு ஸ்குவாடெல்லாம் இருக்காது, எப்படியும் வந்து தனித்தனியாக இருப்பானுங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் போனேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்குவாடில் தனித்தனியாக மாட்டிட்டானுங்கன்ட்ட. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃப்ளார் அடிச்சு ஃப்ளாரில் இருந்து பார்த்தீங்கன்னா M249AWM எடுத்துகிட்டு கிளம்பிட்டானுங்க என்னை ஒருத்தன் அடிக்கிறதுக்கு. ஒருத்தன் போகிற வழியில் தெரியாமல் எக்ஸிட் பட்டன் அழுத்திட்டான் அடுத்து காரை விட்டு பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிட்டா. அவன் அப்படியே விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டான். பாரு 100 புள்ளட்டு வச்சு அடிக்கிறான், ஒரே இடத்துல நின்று அடித்தான். நான் பார்த்தீங்கன்னா ரைட்டில் மூவ் பண்ணிட்டு மூவ் ஆன் ஃபயர்லேயே அவனை முடிச்சு விட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த பின்னாடி ஸ்ப்ரே பண்ணிட்டான். ஸோ ஏகேமில் அவனை முடிச்சு விட்ருலாம். ஓகே முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துகிட்டே அடித்தான், அவனால் கரெக்டாக எய்ம் வச்சு அடிக்க முடியல, காரில் பட்டுருச்சு நிறைய புல்லட்டு. ஸோ காரை நல்லா டேமேஜ் பண்ணலாம், பட் ஆனால் என்ன டேமேஜ் பண்ணல. இப்போ ரெண்டு பேர் நாக்கில் இருக்கானுங்க, ஒருத்தன் மட்டும் காரில் தத்தளிச்சிட்டு இருக்கான். இந்த காருக்கார எதுக்கு முன்னாடி போனால் மறுபடியும் பின்னாடி இருந்தானே தெரியல, அப்படியே மூவ் பண்ணிகிட்டே அடித்து முடிச்சாச்சு. ஏடபிள்யூ கேள்வி வச்சு நிற்கிறான் எரும மாடு. அவ்வளோதான் பார்த்தீங்க, சிம்பிளாக முடிச்சாச்சு, 19 கில் எடுத்துட்டோம். ஸோ இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டுருக்கேன். இதேமாரி வீடியோஸை கண்டினியூ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம என்ன சொன்னது தான், கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் எப்போ கேம்ப்ளே வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும்.
வரும் ஓகேவா. ஸோ 30K சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்ததுக்கு மிக மிக நன்றி. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ப்ளோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.